ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ரெண்டே கொடுக்காமல் ஒரு ஃபேமிலி குடி வந்திருக்காங்க. அவங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, சிட்டுக்குருவியோட ஃபேமிலி தான். சிட்டுக்குருவிகளோட இனம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த பறவையை பார்க்குறது ரேர் தான். இந்த வீடியோவில் நான் டே 1லேருந்து சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு அது பறந்து போகிற ஸ்டேஜ் வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சிட்டுக்குருவியோட லைஃப் சைக்கிள் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டே 1, சிட்டுக்குருவி இப்போ தான் கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அங்கங்கே காட்டனை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதோ இந்த டெவில் பறவை தான் எல்லா சிட்டுக்குருவிகளையும் சாகடிச்சது. டே 24 அன்னைக்கு மார்னிங் நான் வேக் பண்ணி பார்க்குறப்போ அந்த சிட்டுக்குருவியோட கூடு எல்லாமே பிரித்து போட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பறவை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. அந்த பறவையின் பேர் எனக்கு தெரியாது. அடிக்கடிக்கு கோழி குஞ்சுகளை பிடிக்க வரும். அந்த கூண்டு கீழே ஒரே ஒரு சிட்டுக்குருவி தான் இருந்துச்சு. மற்ற ரெண்டையும் அது வந்து சாப்பிட்டுருச்சு போல். நான் ஏந்து அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து தான் நான் இந்த ஒரு குருவியும் பார்த்தேன். ரொம்ப ஏதோ ஒரு குப்பை குப்பெல்லாம் நிறையா இருந்துச்சு, அது மேலே தான் இருந்தது இந்த சிட்டுக்குருவி.
கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட நிறைய சிட்டுக்குருவிகள் கத்திக்கிட்டே இருந்தது. இந்த சிட்டுக்குருவி இறந்ததுனாலே என்னவோ தெரியல, கத்திக்கிட்டே இருந்தது விடாமல். கால எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க, காலும் உடஞ்சி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான டே. என்னை விட மகி பாப்பா தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா அந்த டெவில் பேர்டை பற்றி. இந்த இடத்துலையே தான் அந்த டெவில் பேர்ட் சுற்றிட்டு இருந்தது ரொம்ப நேரத்துக்கு, அதனால் எல்லா பேர்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு. சிட்டுக்குருவியோட 25 நாள் உழைப்பு, அந்த பேர்ட் வந்துட்டு ஒரு நாளே அதை வேஸ்ட் பண்ணிடுச்சு. எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி கூடு கட்டி அதில் ரெண்டு எக்கு இருந்தது. அந்த ரெண்டு எக்குமே பொறிச்சு அழகாக பெருசாக வளர்ந்து அது பறந்து போயிடுச்சு. இந்த டைம் ஜஸ்ட்டு அது 2 டேஸ் இருந்ததுன்னா அது நல்லா பறந்து அழகாக போயிருக்கும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.